ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்னா லைஃப் ஸ்டைல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட், அது வந்து முந்திரி கொத்து. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, செய்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். உள்ளே ஒரு ஸ்டஃபிங் இருக்கும், மேலே ஒரு அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு நான் குயிக்காக பண்ணுறதுக்காக ஊற வைக்கலைங்க, அப்படியே எடுத்திருக்கேன். 6-7 விசில் விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஊற வச்சுருந்தா 4 விசில் வெந்துடும். அது நல்லா குழஞ்சி வந்ததும் இந்த மாதிரி மத்த போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இனிப்பு நல்லா சாப்பிட்றவங்க எவ்வளோ பருப்பு எடுத்தீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வெல்லம் போட்டுக்கோங்க. இனிப்பு மீடியமாக சாப்பிட்றவங்க 3/4 கப் போட்டால் போதும் வெல்லம். போட்டுட்டு நல்லா கலரை விடணும். அந்த சூட்டிலேயே கலரும் போது வெல்லம் நல்லா உருகி பருப்பும் வெல்லமும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா லிக்விடாக வருங்க. இந்த வாசனையே சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வாசமே வீடே மணக்குது. நல்லா இதனாக்கப்புறம் மிக்ஸ் ஆனக்கப்புறம் அது கூட வந்து ஏலக்காய் தூள் போடணுங்க. ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலரிட்டு நல்லா ஆற விட்டுட்டக்கப்புறம் இந்த மாதிரி குலாப் ஜாமுன் சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போது அது அவுட்டர் லேயருக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். அரிசி மாவில் தான் பண்ணுவாங்க, ஆனால் நான் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்றதுக்காக ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டேங்க. இதில் அவுட்டர் லேயரில் 1/2 சுகர் போதும், ஏன்னா உள்ள ஸ்டஃபிங்கும் சுகர் வைக்கிறோம். அதனால இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிறேன் பாருங்கள். கலக்கிட்டு எந்த கன்சிஸ்டன்சி வரணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இட்லிக்கும் தோசைக்கும் இல்லாமல் நடுவில் ஒரு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அந்த மாதிரி கரைச்சிக்கணும். கரைச்சிக்கிட்டு இந்த பாருங்கள், பிகினர்ஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க ஒன்று ஒன்று கையிலே எடுத்து அந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ பிகினர்ஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஒரு உருண்டை அதில் போட்டுட்டு பாருங்கள், எண்ணெய் நல்லா காயக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் அளவு மீடியமாக தான் காயணும். பாருங்கள் அந்த உருண்டையை போட்டுட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே விட்டுடணும். நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களாக இருந்ததுன்னா எண்ணெயில் போடாமல் பயப்படாமல் அப்படியே கையிலேயே எடுத்து நல்லா ஈஸியாக விட்டுடலாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 2 இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். நான் அதுக்கப்புறம் எல்லாமே நான் கையிலேயே பண்ணிட்டேங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு அது நல்லா அப்படி உள்ளே முக்கி கோட் பண்ணுங்கள். கோட் பண்ணிவிட்டு அந்த ராகி மாவோடு கொஞ்சம் எடுத்து அப்படியே அது மேலே ஊற்றுனோங்க. ஊற்றும் போது அது நல்லா அப்படியே மேலே வந்து கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து சாஃப்டாக இனிப்பாக அந்த பருப்பு நல்லா ரொம்ப டேஸ்டாக சுவையாக இருக்கும். பாருங்கள் என்ன தீஞ்சி போயிருக்குன்னு பார்க்காதீங்க. இது ராகி மாவில் செஞ்சது, இந்த கலரில் தாங்க வரும். நல்லா பார்த்து கிட்டவே இருந்து பக்குவமாக எடுக்கணுங்க. இந்த சுவையான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.